ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் பிலால் பிரியாணி. இந்த பிலால் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ஐட்டமும் பீஃபில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆல் த பீஃப் லவர்ஸ், இங்கே வந்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எவ்வளோ வேணுமோ நம்ம சாப்பிட்லாம். ஏன் எவ்வளோ வேணும் சாப்பிட்லான்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கும், அண்ட் குவான்டிட்டியும் தாராளமாக கொடுப்பாங்க. ஸோ தட் நம்ம எவ்வளோ வேணுமோ தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்துட்டோம், இதுதான் ஹோட்டல் பிலால் பிரியாணி. நம்ம ட்ரிப்ளிகேன் ஹைரோட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கள் அண்ணாவோட குவான்டிட்டி தாராளமாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். இது பீஃப் நல்லி நகாரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்லியும் பீஃப் நல்லி. ஸோ அவ்வளோ பெரிய நல்லியாக இருக்கும், ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீஃப் தவா ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஹோட்டலோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டிஷ். அப்படியே நம்ம பார்த்தோன்னா சைடில் இந்த அண்ணா வந்து சீக் கபாப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கபாப் இல்லை, நிறைய பார்த்தீங்கன்னா கீழும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டிங் டிஷ்ஷஸ். இதை நல்லா அந்த கோலில் வச்சு நல்லா சூடு பண்ணி குக் பண்ணுறாங்க. சாப்பிடும்போதே அந்த கோலோட ஸ்மெல்லு, இந்த அந்த பீஃபோட டேஸ்ட் ரொம்பவே டெலிஷியஸாக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது தனியாகவே ஒரு கபாப் கவுண்டராக வச்சுருக்காங்க. பக்கத்தில் திரும்ப ஃப்ரெண்ட்லேயும் நம்மளோட பீஃப் ஃப்ரை தவா ஃப்ரை வச்சுருக்காங்க. இந்த கவுண்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்ட் ஃபுட் கவுண்டர். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், பீஃப் ஃப்ரைட் ரைஸ், கூடவே பீஃப் நூடுல்ஸும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பட் இது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி கிடையாது, இது நீங்கள் எங்கே வேணால் சாப்பிட்லாம். இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அந்த கபாப்ஸ் தான். இது இந்த ஹோட்டலோட மெனு கார்ட். பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக எல்லா டிஷ்ஷஸும் எல்லாமே பீஃப் தான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா பீஃப் சாப்பிட்ற நல்ல லைக்கரி சாப்பிட்றதால இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது, நிறைய காம்போஸும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அந்த காம்போஸ் வேணும்னாலும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்காரு அந்த ருமாலி ரோட்டில் வச்சு. இது அவங்களோட பீஃப் ஷவர்மா. ஸோ இந்த ஷவர்மா ரொம்பவே தாராளமாக, இந்த ஷவர்மாக்குள்ள நிறைய பீஃப் அண்ட் மயோனீஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. வெஜ்ஜீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. ஸோ சாப்பிடும்போதே ஒரே அந்த பீஃப் அண்ட் அந்த நான்வெஜ் லவர்ஸ்க்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வெஜ்ஜீஸ் ரொம்ப ரொம்ப கம்மிக்கிற. அப்படியே வந்தோன்னா இந்த பீஃப் தவா ஃப்ரை. இந்த ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, பீஃப் தவா ஃப்ரை, சீக் கபாப், ஹரியாலி கபாப், வீல் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே நாலு ருமாலி ரோட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே. அப்படியே நம்ம வந்தோன்னா நம்மளோட கபாப் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வீல் கபாப், இதுதான் வீல் கபாப் நம்மளோடது ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ கோலில் ரெடி பண்ணிவிட்டு கொடுப்பாங்க அண்ணா நம்மளுக்கு. ஸோ இந்த கபாப் கவுண்டரில் அப்படியே நம்ம போயிட்டு என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்லி ஷீக் கபாப் இருக்குது, கூடவே வீல் கபாப் இருக்குது, க்ரீன் கலர் கபாப் இஸ் ஹரியாலி கபாப், அதுக்கப்புறம் மலாய் கபாப் இருக்குது, கூடவே அந்த க்ரீன் அண்ட் ரெட் கலர் பெரிய பெரிய பீசஸ் இருக்கிறது வந்து வீல், நம்ம பீஃபோட பால் சொல்கிறாங்க, பால் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது கூடவே அவங்க அந்த க்ரீன் சட்னியும் ஆனியன்ஸ் அண்ட் லெமன் வச்சு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம ஆர்டர் பண்ண வீல் கபாப் தான். அந்த அண்ணா அது ரெடி பண்ணோடனே எடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரொம்பவே ஒரு அழகாக அதை ஹோல்ட் பண்ணி ஒவ்வொரு பீஸையும் ரெண்டாக வர மாதிரி டிவைட் பண்ணி அழகாக கட் பண்ணி பேக் பண்ணுவார். ஸோ இங்கே லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 15 மெம்பர்ஸ் க்ரூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக அவ்வளோ க்ரௌடிங் வந்துகிட்டே இருக்குது. இதுவும் நம்ம ஆர்டர் பண்ண ருமாலி ரோட்டி தான். ஸோ இந்த ஆர்டர்லாம் ரெடியானோடனே அவங்க பேக் பண்ணி கவரில் போட்டு கொடுத்துட்டு. ட்ரிப்ளிகேன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள்.